ஈசான சர்வவித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் ப்ரஹ்மாதிபதி ப்ரஹ்மணோதிபதி ப்ரஹ்மோ சிவோ வேஸ்து சதாசிவோ தன்மகேஷாய வித்மஹே பாக்யசுக்தாய தீமஹி தன்ன சிவப்பிரச்சோதயா. நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவ வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷகலாரத்ன டாக்டர் மகேஷையர். ஒவ்வொரு நாளும் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நம்மளுக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாக இருந்துருக்கு. நிறைய பேர் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு, சார் அந்த ரோஸ் குவார்ட்ஸ் வந்து எங்கே கிடைக்கும், ரா இதா எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டுன்னு இருக்காங்க. நம்ம ஆஃபீஸ்லேயும் நிறைய பேர் தொடர்பு கொண்டு அதுக்கு ஆர்டரும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரோஸ் குவார்ட்ஸுக்குங்கிறதுக்கு அதீதமான பலன்கள் உண்டு. ஒரு விஷயத்தை ரொம்ப செலவு பண்ணி ரொம்ப சிரமப்பட்டு ஒரு விஷயத்தை பண்ணுறதை விட ரொம்ப எளிமையில் அந்த அற்புதமான பலன் கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் அதை விட சந்தோஷம் நமக்கு என்ன இருக்குது. அந்த மாதிரி ரொம்ப பயனுள்ளதை இறைவனை இயற்கையாக நமக்கு தந்து கொள்ளக்கூடிய அற்புதமான ரத்தினங்கள் இந்த ரத்தினங்கள்லாம். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, நான் தான் பலசாலி நான் தான் பலசாலின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களில் அவள் பலம் இழந்து போவாளாம். அதனால தான் அந்த பெரியவங்க சொல்லுவாங்க, ஆணைக்கும் அடி சிறக்கும்னு சொல்லுவாங்க. பதவி பேர் புகழ் அந்தஸ்து வந்து எந்த நிலையில் இருந்தாலும் ஒரே மாதிரி இருந்துக்கோ தள்ளுது. ஏன்னா இறைவன் தான் சாட்சாத் எல்லாம், நான் தான் சொல்லிங்கிற அகம்பாவம் வந்துடுத்து அப்படின்னு சொன்னால் போச்சு அப்படின்னு பெரியவங்க எப்போவுமே சொல்லுவாங்க. எப்பவும் ஒரே மாதிரி இருந்துக்கோன்னு சொல்கிறது உண்டு இல்லையா. ஒரு சிங்கம் காட்டுக்கே ராஜா தான், நம்மளை எந்த மிருகத்தாலையும் ஒன்றும் பண்ண முடியாது, யாரும் என்ன பண்ண முடியாது. நம்மளை பார்த்தாலே எல்லாரும் பயந்து போகிறா அப்படிங்கிற ஒரு கர்வம் வந்துடுத்தோம். கர்வம் வந்தவுடனே ஒரு ஈ வந்து இதோட கர்வத்தை எப்படியா அடக்கணும்னு சொல்லிட்டு நேராக சிங்கத்தினுடைய மூக்கு மேலே போய் உட்காந்து, நீ எப்பவுமே கர்வம் பிடிச்ச அலையிற, கர்வத்தை நான் தீக்க போகிறேன்னு சொல்லிட்டேன். என்ன போய் நீயா, என் சக்தி எவ்வளோ பெரிய சக்தி தெரியுமா, என்னை பார்த்தா எல்லோரும் பயப்படுவா தெரியுமா, ஒரு க்ஷணத்தில் ஒன்று முடிக்க பாருன்னு சொல்லிட்டு இப்படின்ச்சான். கடிக்கலான்னு போச்சுதான் ஈ, இப்படி பறந்து போச்சான். ஈ பறந்து நேராக என்ன பண்ணியிருக்கு, சிங்கத்தினுடைய பின் வயிற்றுக்கிட்ட போய் உட்காந்துடும். இதா பாரு உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு நேராக சிங்கம் திரும்பி கடிக்க போச்சான். ரொம்ப முயற்சி பண்ணி கடிக்கும்போது தன் பல்லால் தன் வயத்தையே கடிச்சுட்டான். ஈ திருப்பி காணாமல் நேராக வந்து முகத்தில் வந்து உட்காந்துதான். முகத்தில் உட்காந்துதான் சிங்கம் தன்னுடைய நகத்தை பூரா வெளியில் கொண்டு வந்து முகத்தை ஒரு பிராண்டு பண்ணுறதுக்கு இப்படி பண்ணிச்சான். கடைசியில் பார்த்தா முகத்தை பிராண்டிக்கிச்சான். முகத்தை பாண்ட உடனே திருப்பி இப்படியே ஒவ்வொரு விளையாட்டை ஒவ்வொரு விளையாட்டை ஈ காமிச்சு கடைசியில் சிங்கம் தன்னைத்தானே உடம்பு ஃபுல்லாக ரத்தம் வலிச்சுண்டு படுத்துச்சான். இப்போ ஈ வந்து சொன்னாலும், உன் உடம்புல இவ்வளோ ரத்தம் வந்ததே, என் உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் கூட வெளியில் வந்து பார்த்துக்கோ, இதுதான் ஆளை போத்து எடை போடவே போடாத. என்றைக்குமே ஒவ்வொரு ஆளுக்குள்ளேயும் ஒவ்வொரு திறமை இருக்கும். இன்றைக்கி சிறியவனாக நினைக்கக்கூடிய நாளைக்கு பெரிய ஆளாக மாறுவான், நாளைக்கு பெரியவனாக இருக்கக்கூடிய ஒரு க்ஷணத்தில் சிறியவனாக மாறுவான். எப்பவுமே என்றைக்குமே இதே மாதிரி இருந்துட்டுருந்தேன்னா வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஈ வந்து சிங்கத்துக்கிட்ட சொல்லித்தான். இது பல பேருக்கு ஒரு உதாரண கதையாகவே இருந்துருக்கும், அதுவும் உண்மை கூட தான். ஒரே நிலையில் இருந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். சரி, இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். 7/3/2020 ஸ்ரீவிகாரி வருடம் மாசி மாதம் 24 திருநாள் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம், இன்றைய திதி த்ரயோதசி, சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரா, நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30, ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. முக்திக்குரிய நாதன் பரமேஸ்வரன், சித்திக்குரிய நாதன் பரமேஸ்வரன், பெயர்பட்ட பரமேஸ்வரருக்கு பிரதோஷம் நன்னால் இன்றைய தினம். நான் கஷ்டப்பட்டுருக்கேன், என் மனசில் இருக்கிறது யார்கிட்ட சொல்லுவேன். இன்றைக்கி ஒரே ஒரு காரியம் பண்ண, சாயந்தரம் பிரதோஷத்துக்கு போவேன், சிவாலயத்துக்கு போவேன், பரமேஸ்வரரை சாக்ஷாத் அலங்கார ரூபமாக பாருங்கள். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அவட்ட மனசார வேண்டிக்கோங்க, என் மனசில் ஒரு க்ஷணம் கூட நீங்காத நீ இருக்கணும். எனக்கு தைரியத்தை கொடு, எனக்கு இந்த மனசிரமங்களை போக்கி கொடு, என் மன கஷ்டத்தை போக்கி கொடுன்னு மனசார வேண்டி அந்த இறைவனை இன்னைக்கு சாயந்தரம் மட்டும் கோயிலில் போய் வேண்டி பாருங்க. சனி பிரதோஷம்,
உங்கள் மனசில் இருக்கக்கூடிய சிரமம் கோயிலை விட்டு வெளியில் வந்தோடனே நீங்கள் இந்த ஆன்மீக தகவலை பற்றி சிந்திப்பேன், ராசி பலனை பற்றி சிந்திப்பேன்ப்பா. காலையில் எனக்கு அவ்வளோ கஷ்டம் இருந்தது, அவர் சொன்னார் கோயிலுக்கு போனேன் வந்தேன் மனசில் என்னமோ ஒரு பெரிய பாரம் குறைஞ்சது, பரமேஸ்வரரை பார்த்து அந்த பாரம் குறைஞ்சது. ஏன் அந்த கஷ்டமே போயிடும், இந்த பெரிய பிரச்சனைகளே உங்களை விட்டு போயிடும். அப்பேற்பட்ட அற்புதமான நாள் சனி பிரதோஷம், சிவபெருமானை வேண்டக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லி சிவசிவாங்கிற நாமத்தை வேண்டி இன்னைக்கு நட்சத்திரம் உங்க ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். மேஷராசி என்பர்கள் இன்றைய தினத்துல தொழிலை பற்றி சிந்திக்கக்கூடிய நல்ல வியாபார விஷயம், வேலை விஷயம், இன்க்ரிமெண்ட், இம்ப்ரூவ்மெண்ட், மைக்ரேட், இடமாற்றத்தில் ஒரு திருப்தி, எனக்கு நல்ல தொழிலாக அமைஞ்சதுன்னா சந்தோஷம், எனக்கு நல்ல சம்பாத்தியமாக வரணும், இது போன்ற பல்வேறு சிந்தனைகள் இன்னைக்கு மனசில் தோணும். பட்டய படிப்பு படிப்பு, பெயர் புகழ் அந்தஸ்து கிடைச்சோம், நிறையா பேர் மதிக்கத்தக்க பல விஷயங்களாக மாறும், உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் உண்டு. போர் மிஷின் வச்சுருக்கிறவா, லாரி வச்சுருக்கிறவா, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, டிக்கெட் புக்கிங் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வச்சுருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. கடன் தீரும், பணம் வர வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு மேஷராசி நண்பர்கள். ரிஷபராசி நேயர்கள் அன்பும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். இன்றைய தினத்திலே எந்த இடத்துல யார்கிட்ட பேசும்பொழுதும் இப்போ பேசலாமா செய்யலாமான்னு பார்த்துட்டு பேசுவோம். பண்ணலாம் நல்ல காரியம் நடக்கும், திருமண காரியங்கள் கைகூடும், பூர்வீக சொத்து லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பெரிய பிரச்சனையில் நல்ல விஷயத்தை பற்றி சிந்திக்காதீங்க, நல்ல விஷயத்தப்போ பிரச்சனையை பற்றி பேசாதீங்க. அருமையான யோகங்கள் உடக்கக்கூடிய நல்ல நாள். ரொம்ப வயசானவாளை கூடமாட இருந்து கவனித்து கொள்ளக்கூடிய தினம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி அன்பர்கள். மிதுனராசி நேயர்கள் ஆதாயம் கூடக்கூடிய நல்ல 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 மனிதர்கள் மூலமாக நிறைய விஷயங்களில் பிரயோஜனமாகும். எதிரிகள் உங்களை விட்டு விலகுவா, வீட்டு தோஷங்கள் இருக்கிறவா வீட்டுக்கு உண்டான பிரத்யேக பரிகாரங்கள்லாம் பண்ணிப்பேன். இன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆலய விசேஷ நாட்களில் கலந்து கொள்ளக்கூடிய அற்புத நாள். மிதுனராசி என்பர்கள் சொந்த பந்தங்களில் ஒரு சந்தோஷமான விஷயம்னா உங்களுக்கு மகிழ்ச்சி வந்துடும், யாருக்கேனும் முடியலன்னா உங்களுக்கு துக்கங்கள் இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு, வீரபத்ர வழிபாடு, உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு மிதுனராசி என்பார்கள். கடகராசி நேயர்கள் ஆர்வம் கூடி வரக்கூடிய நல்ல நாள். ஒரு விஷயத்துல ரொம்ப ஆர்வத்தோட சின்சியாரிட்டியோட அது மேல ரொம்ப அன்பும் காதலும் வைத்து அந்த விஷயத்தை பண்ணோம்னா அதில் சக்சஸ் பண்ணிடும். வாழ்க்கையில் ஒற்றுமைகள் கூடி வரும், பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள், குழந்தை வரம் எதிர்பார்த்த வாழ்க்கை அருமையான பலன். கர்ப்பிணி பெண்களுக்கு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கனவுல நினைச்சதெல்லாம் நடக்கும். இன்றைய தினத்துல கடகராசி என்பர்கள் இடம் விட்டு இடம் மாறுறதுக்குண்டான முயற்சிகள் பலன்கள் பலன்களையும், திருமண காரியம் கைகூடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு கடகராசி என்பர்களுக்கு இன்றைய தின வழிபாடு. சிம்மராசி என்பர்கள் ரொம்ப தெல்ல தெளிவான சிந்தனை இருக்கும். இன்றைய தினத்துல நீங்க எடுத்து வைத்த ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு பலன் கொடுக்கும். சில உடல் உபாதைகள்ல கவனம் என்பது ரொம்ப அழகா திங்க் பண்ணுவேன், ஒரே விஷயத்துல 10 விஷயத்தை மாத்துறது அப்படிங்கிற ஒரு யோசனை, மேலும் நம்ம முன்னேறதுக்கு என்ன பண்றதுங்கிற சிந்தனை. இந்த சிந்தனை உங்களுக்கு ஒரு புது ஐடியா இருக்கும். பியூட்டிஷியனாக இருந்துருக்குவா, டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கவா, ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவா, அவளுக்கு ரொம்ப அருமையான பலன்கள், கேட்டரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவா, பண வரவுகள். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிஷாசுரமர்த்தினி வழிபாடு, துர்கை வழிபாடு இன்றைய தினத்துக்குண்டான அற்புதமான வழிபாடு. கன்னிராசி என்பர்கள் எல்லா விஷயங்களும் தேர்ச்சி உண்டு, குழந்தைகள் படிப்பில் நல்ல முன்னேறும், வெற்றி அடைஞ்சு. சார் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், என் வாழ்க்கையில் எப்போ சார் நிம்மதி, வெளியில் எதுக்கு தேடுறேன்,
நீங்கள் பாட்டுக்கு என்ஜாய் வேலை செய்யுங்க. பல பேர் பல விதத்தில் பேசியிருந்தா இருப்பா, நீங்கள் பாட்டுக்கு சந்தோஷமாக வேலை செய்யுங்க. நிறையா விஷயங்களில் முன்னேற்றம் உண்டு, புதிய பிஸ்னஸ் கை கொடுக்கும், நிறையா நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க, கல்யாண விஷயங்களில் ஒரு மாற்றம், அப்படியே தலைகளாக மாறின மாதிரி ஒரு மாற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் கன்னிராசி என்பர்களுக்கு இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் புரியும். இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் ஒன்று, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு கன்னிராசி என்பது. துளாராசி என்பது பணிவா ஒவ்வொரு காரியத்தை அனுகூல்யம் ஜாஸ்தி, வெற்றிகள் உண்டு, பல பேர்த்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, எதையும் சாதிக்கக்கூடிய திறமைகள் பெறுவீங்க. உற்றார் உறவினர் மூலமா நல்ல செய்திகள். இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு, துணி சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு, நல்ல முன்னேற்றம். சிமெண்ட், கிரானைட் சம்பந்தமா, கல் சம்பந்தமா, ஜெம் ஸ்டோன் சம்பந்தமா பண்ணிட்டு, நகை கடை வச்சுருக்கு, நல்ல பலன்கள் தேடி வரும். இன்ற தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு துளாராசி என்பது. விருச்சிக ராசி நேர்கள் ஒரு சில காரியங்கள் பண்ணும்போது ரொம்ப கவனமா பண்ணு. செய்யலாமா வேண்டாமா, செய்யலாமா வேண்டாமா, சொல்லலாமா வேண்டாமா, இதுக்கு கமிட்மெண்ட் ஆகலாமா வேண்டாமா, இந்த மாதிரி பல விஷயங்கள் லைஃப்ல நம்ம வந்து திடீர்னு முடிவெடுத்து தப்பா எடுத்து, இப்ப அப்படி இல்லை, ரொம்ப திறம்பட, ரொம்ப பார்த்து அழகாக முடிவெடுக்கும். அனுகூல்யம் உண்டு, வெற்றிகள் உண்டு. மளிகை கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, பெரிய இண்டஸ்ட்ரீஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஹெல்த் ப்ராடக்ட்லாம் வச்சுட்டு இருக்கவங்களுக்கு அருமையான பலன்கள் உண்டு. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பர்கள் ஒரு சில விஷயங்களை ரொம்ப நேர்மையாக செய்வேன், நிறைய விஷயத்த படிப்பேன், படித்து 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 அதை தெரிஞ்சுப்பேன். இந்த பாடம் பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறவா இன்னைக்கு கவனம் என்பது தேவை. யாருக்கும் கையெழுத்து சிபாரிசு, அவசரமாக வெளியில் போகிறதான் தான் போகலாம், இல்லைன்னா வீட்டில் இருந்தே இன்னைக்கு பல வேலைகள் பண்ணிக்கலாம். உங்களை கிண்டல் கேலி பேசினவா பின்னாடி உங்களை ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும், ஆனால் இன்றைக்கி பேசுகிறா பேசிட்டு போட்டுன்னு விட்டுரும். மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு இன்றைக்கி தினம் பரவாயில்ல, உத்திராட நட்சத்திரம் சிறப்பு, பூராட நட்சத்திரம் சிறப்பு இருக்குது, கவனம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் மூன்று, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய துர்கை வழிபாடு தனுராசி என்பர்கள். மகர ராசி நேயர்கள் நிறைய விஷயங்களில் அலைச்சல் இருக்கும், அலைச்சல் இருந்தாலும் பண வரவுகள் கிடைக்கும். முக்கியமான முடிவுகள்லாம் இன்னைக்கு ரொம்ப பிடித்த வாட்டை கேட்டு அவள் சொல்கிற மாதிரி சொல்லு. கல்யாண காரியங்களை பற்றி பேசுவேன், சீமந்தம், கிரகப்பிரவேசம், இடம் வாங்கிறது, பேங்க்கு சம்மந்தமான பேச்சுக்கள் இன்றைக்கெல்லாம் அது நடைபெறும். தோட்டங்கள் வச்சுட்டுருக்குவா, மிருகங்கள் பிராணிகள்லாம் வச்சுட்டுருக்கோ, கவனம் தேவை. இன்றைய தினத்தில் உடல் ரீதியாக சரியில்லை, உடனே மருத்துவரை பார்த்தோம். மகர ராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டானது பழனியாண்டவர் வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்கள் அனுகூல்யம் உண்டு, நல்ல பலன்கள் தேடி வரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், அமோக பிரயாணங்களை தரும். சில நபர்கள் வேலைக்கு சேர்த்துவேல், அவ மூலமா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம். யோகா சென்டர் வச்சுருக்கோம், ஜிம் வச்சுருக்கு, ஹெல்த் சென்டர் வச்சுருக்கோம், ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கோம், காலேஜ் வச்சுருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம். கிட்ஸ் ஸ்கூல் நடத்தணும் சார் அப்படின்னு நடத்திட்டு இருக்க, நல்ல பலன். பெரிய பொறுப்புகள் இருந்துருக்கிறவளுக்கு அருமையான நாள் இன்றைய தினம். எடுத்த காரியம் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். திருமண மண்டபம் வச்சுருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நான் உழைச்சுட்டு இருக்கேன் சார் இந்த கம்பெனிக்காக, வேற இடத்துல என்ன கேட்கறேன், தாராளமாக மாறலாம். இன்றைய தினம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு கும்பராசி என்பது. மீனராசி என்பர்களே சில முடிவுகளில் குழப்பம் இருக்கும், பண்ணலாமா வேண்டாமா, போகலாமா வேண்டாமா, சரியா தவறா, இந்த மாதிரி ஒரு யோசனைகள் இருக்கும். குழம்புற அளவுக்கு எல்லாரும் பேசணும்,
ஒரு பொருளை வாங்கணும்னு வச்சுட்டு இருப்பில அந்த பொருள் விலை ஜாஸ்தியாக சரி வாங்கிக்கோ அப்படின்னு யோசிப்பேன். ஆனால் என்ன பண்ணுறது பொருளாதாரத்து அப்படிங்கிற சிந்தனை இருக்கும். எல்லாத்தையும் ஜெயிச்சு வந்துரு. இறைவன் துணை நிற்பார் உங்களுக்கு. திடீர்னு ஒரு நல்ல செய்திகள் காது கட்டும். நீங்கள் மாலை 4 5 இரவு பிரயாணம் பிரயோஜனமாக. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 என பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, தன்வந்திரி பகவான் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான சில விஷயம், வாஸ்து ரீதியாக வீட்டில் குறைபாடுகள் இருக்கிறது நீங்கள் சார். எங்கள் வீட்டில் ஹாலில் உட்காந்து தான் பல முடிவுகள் எடுப்போம். அந்த முடிவுகள் எங்களுக்கு சாதகமாக வரும். இந்த வீடு ரீதியாக அந்த வீட்டில் வந்த உடனே எங்களுக்கு சுபீக்ஷம் வர அளவுக்கு ஒரு சந்தோஷம், மனக்குளிர்ச்சி, மன திருப்தி அந்த வீட்டுக்குள்ளே ஏற்படுத்துறதுக்கு. வாஸ்து ரீதியாக இருக்கக்கூடிய அந்த உபாதைகள்லேருந்து இந்த வீடு வாங்கியிருக்கோம், இனி அடுத்து 10 வீடாக மாறணும், இதுக்கு என்ன பண்ணுறது? சப்போஸ் இது வீடு கட்டின்னு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதாவது ஸ்படிகக்கல், இந்த ஸ்படிகக்கல் 2 கிலோ வாங்கிக்கும். ஸ்படிகக்கல் அதை அழகாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஹாலில் மத்திய பாகத்தில் அந்த வீட்டினுடைய மத்திய பாகத்தில் போட்டுவோம். அதன் மேலே டைல்ஸை வச்சு அதுக்கப்புறம் மார்பிள்ஸோ டைல்ஸையோ வச்சு போட்டுவிட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லா மாற்றோட அப்படி மத்திய பாகத்தில் போட்டுவிட்டு நடுவில் பஞ்சலோகம் அல்லது லேசாக வெள்ளி காயினோ தங்க காயினோ வச்சு அதை பிரதிஷ்டை பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் வீட்டில் ரொம்ப நல்ல பலன் உண்டு. சப்போஸ் என்னால் அது முடியல சார், வீடு கட்டிட்டோம், என்ன பண்ணுறது? அந்த பூ போட்டு வைக்கிற மாதிரி, இந்த பூச்சுட்டு மாதிரி இருக்கும், அதில் ஜலத்தை நிறச்சிக்கணும். அதன் மேலே இந்த ஸ்படிகக்கல், இந்த ஸ்படிகக்கல்லை போட்டு அதற்கு மேலே விபூதி போட்டுக்கிறது, அருகம்புல் வச்சுக்கிறது, தாமரை புஷ்பம் வச்சுக்கிறது, ஹாலுக்கு நடுவில் 4 உள்ளே போட்டு வச்சுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். இது வீட்டில் நிம்மதியை பெருக்கும், சந்தோஷத்தை பெருக்கும். அதே மாதிரி டெய்லி அதை கழுவி திருப்பி புதுசாக நம்ம தண்ணியை வச்சு புதுசாக போட்டுக்கிறது. இது வீட்டில் வாஸ்து தோஷம் நீக்கும். ஸ்படிகாரக்கல்லுடைய பெருமையை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்ல. ஸ்படிகம்ங்கிறது சுக்கர பகவான் கல், சுக்கரங்கிறது மகாலட்சுமி அம்சம் நிறைஞ்சது, தாமர அம்சம் நிறைஞ்சது, தண்ணீர் மகாலட்சுமியோட அம்சம் நிறைஞ்சது, புஷ்பங்கள் அருகம்புல் மகாலட்சுமியோட அம்சம் நிறைஞ்சது. ஆக செல்வ செழிப்பு பெருகிறதுக்குண்டான அற்புதமான இந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம். ஆக அந்த கல் அப்படியே வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம், உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். பேட் எனர்ஜியோடு வந்தால் அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும், குட் எனர்ஜியை அப்படியே திருப்பி தக்க வச்சு வீட்டில் அப்படியே பரவ கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயம். வீட்டை இடிக்க வேண்டியதில் வீடு நமக்கு நல்லதா கெட்டதாங்கிறதெல்லாம் 2. இப்போதைக்கு என் பிரச்சனை நீங்கிறதுக்கு இந்த வாஸ்து ரீதியாக இருக்கக்கூடிய தோஷங்கள் போகிறதுக்குண்டான அற்புதமான ஒரு பரிகாரம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியம் ஜோதிஷ கலாரத்தின் டாக்டர் மகேஷ். வேல் முருகன், வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகம். நன்றி.